சேனல் போவில் அம்பலமானது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல். 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவது பற்றி மக்களுக்கு மீண்டும் விழிப்புணர்வு ஊட்டியிருக்கிறது சேனல் போ. இந்த கலந்துரையாடலில் வெளியேற்றப்பட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட பல்வேறு நபர்கள் பற்றிய கருத்துக்களை நாம் கேட்கக்கூடியதாய் உள்ளது. ஆவணப்படத்தின் அனைத்து விவரங்களையும் மறுத்த கோட்டாபய ராஜபக்ஷ இது ராஜபக்ஷக்களின் பெயருக்கு சேறு பூசும் மற்றொரு முயற்சியாகும் என்று கூறியுள்ளார். இந்த ஆவணப்படத்தில் மற்றொரு சூத்திரதாரியாக கருதப்படும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் மற்றும் சேனல் போக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் அச்சுறுத்தியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் அரசியல் புகலிடம் கோரி இருக்கும் அசாத் மௌலானா போலியான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக பிள்ளையான் என்கிற அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். சேனல் போவினால் வெளியிடப்பட்ட ஆவணப்படத்தில் உண்மைத்தன்மை இருக்குமாயின் அந்த ஆவணப்படத்தை ஏன் அந்த நிறுவனம் தமது இணையத்திலிருந்து நீக்கியது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இது தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளார். கத்தோலிக்க திருச்சபைக்கு தலைமை தாங்கும் கொழும்பு பேராயர் 250 மேற்பட்டோரின் உயிர்களை துரதிருஷ்டவசமாக பலிகொண்ட இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறார். இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.